ஒரு சமூகத்திலே நடக்கக்கூடிய விடயங்களை அப்படியே பிரதியாக்கி தன்னுடைய எழுத்துக்களினாலே தருபவன் ஒரு நல்ல எழுத்தாளனாக இருக்க முடியாது. ஒரு சமூகத்திலே எது கட்டாயமாக நடக்க வேண்டுமோ அந்த விடயங்களை தன்னுடைய எழுத்துக்களினூடாக ஒரு கனவாக கொண்டு வந்து தன்னுடைய பிரதிகளாக புத்தகங்களாக தருபவன்தான் நல்ல எழுத்தாளனாக இருக்க முடியும். அப்படியான புரட்சிகரமான சிந்தனைகளோடு எங்களுடைய ஈழ மண்ணிலே பேனை பிடித்தவர்கள் ஏராளம் பேர் உள்ளார்கள். அப்படிப்பட்ட மூத்த எழுத்தாளர்களினுடைய வரிசையிலே இன்றைக்கும் நாங்கள் நினைவிலே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பெயராக இருப்பது கே.ஆர். டேவிட். கே.ஆர். டேவிட் ஐயா அவர்களுடைய எழுத்தும் வாழ்வும் பணிகளும் ஏராளமானவை. அது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருந்து நல்ல மனிதர்களை எப்படி புரட்சிகரமாக வெளியிலே கொண்டு வருவது என்பது சார்ந்து இருந்த எழுத்துக்கள். இன்றைக்கும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா கே.ஆர். டேவிட் அவர்களுடைய வாழ்வும் அவருடைய எழுத்து பணிகள் சார்ந்தும் தான் நாங்கள் எங்களுடைய எழுத்தாணி நிகழ்ச்சியின் இந்த பகுதியினூடாக பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணிப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஈழத்து இலக்கிய உலகத்திலும் எழுத்துலகத்திலும் ஒரு நன்கு அறியப்பட்ட பெயர் கே.ஆர். டேவிட் என்கின்ற பெயர். உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை எங்களுடைய நேயர்களுக்காக தாருங்கள். என்னை பற்றி எந்த புறப்படம் சாவோச்சேரியில் மட்டுவில் வட கிராமம் மட்டுவில் மகாவித்தியாலயத்தில் ஓயல் வரையில் படித்திருக்கிறேன். ஓயல் பாஸ் பண்ண பிறகு ஏஎல் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியில் படிச்சிருக்கிறேன். படித்து கொண்டிருந்தபோது 1971 எனக்கு நியமனம் கிடைச்சது. நூலியாவில் நியமனம் கிடைச்சது. ஆசிரியர் நியமனம் கிடைச்சது. அதைத் தொடர்ந்து நூலியாவுக்கு போன நான் திருமண பந்தத்தில் இயல்பாக ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதால் 1971 பிற்பகுதியில் எனக்கு ஒரு திருமணம் நடந்தது. என்னுடைய நான் திருமணம் செய்த பொம்பளையும் ஒரு ஆசிரியர். அதன் பிற்பாடு நான் பூண்டுலோயாவிலிருந்து ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கும், ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலிருந்து மூதூருக்கும், மூதூரிலிருந்து புத்தளத்துக்கும், புத்தளத்திலிருந்து திருவோணமலை கொழும்பு போன்ற இடங்களுக்கும் இடம் மாற்றம் பெற்று நீண்ட காலம் வழியிலேயே வாழ வேண்டிய ஒரு சூழல் எனக்கு இருந்தது. என்னுடைய இயல்பான ஒரு பழக்கம் உண்டு, என்னுடைய மேலதிகாரிகளுக்கு வால் பிடிக்கவோ இல்லாட்டி அவர்களுடைய காலை பிடிக்கவோ எனக்கு இஷ்டமில்லை. அவர்கள் எங்கே என்ன போன்று கலைக்கிறார்களோ அந்த கலைக்கிறார்கள் என்று சொல்லு அது மிக பொருத்தமான சொல்லுன்னு நான் நினைக்கிறேன். அது ஆசிரியர் தொழிலன்றது உளவியலோடு தொடர்புபட்டது. அதற்கு அந்த அதை செய்கிற ஆசிரியருடைய மனநிலைகள் குடும்ப நிலைகளை உத்தேசித்து திணைக்களம் அந்த மாற்றங்களை ஏற்படுத்த வேணும். ஆனால் திணைக்களம் அந்த மாற்றங்களை அந்த அடிப்படையிலே ஏற்படுத்துறதில்லை. இருந்து மேசையிலே இருந்து கொண்டு போகிற ஊழற அவருக்கு கீழே உள்ள ஊழியன் பின்பற்ற வேணும், அடிபணிய வேணுன்ற எண்ணம் அவைக்கு இருக்கு. நான் அதுக்கு கொஞ்சம் மாறுபட்டாள். எப்போதுமே எழுத்தாளர்கள் நிமிர்ந்து பேனை முனையைப் போல அவர்களுடைய முள்ளந்தண்டு இருக்கும், மிக நேரியதாக இருக்கும். அந்த அதற்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறீர்கள். எப்போது எழுத்தாணியை பிடித்தீர்கள், பேனை பிடித்து எப்போது எழுத்து துறைக்குள்ளே உங்களை உள்ளீர்த்து கொண்டீர்கள்? 1966 எனது இலக்கிய முயற்சி நான் ஆரம்பித்திருக்கிறேன். அந்த என்னுடைய இலக்கிய முயற்சிகள் படிப்படியாக சிறுகதை, குறுநாவல், நாவல் என்ற அடிப்படையில் படிமுறையிலே அது அமைஞ்சிருந்தாலும் என்னுடைய நூல் வெளியீடு அது ஒரு மாறான பாதையெல்லாம் நடந்தது. என்னுடைய முதல் நாவல், முதல் புத்தகம் நாவல் தான் வெளியில் வந்தது. வரலாறு அவளை தோற்றுவிட்டது. அதுக்கு பிறகு மூன்று குறுநாவலுக்கு பிறகு 5 சிறுகதை தொகுப்பு போட்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த எழுத்தாளர்களுடைய சூழலில் என்னைப்போல் எழுதின ஆக்கள்
அதை நான் சொல்லக்கூடாது இருக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு விவேகம் இருந்தது. நான் இந்த முதல் நாவலை எழுதின போது கூட நான் தோட்டக்காட்டில் நுரலியா பூண்டுலியாவில் ஒரு எஸ்டேட்டு சூழலில் தான் வாழ்ந்தனான், எஸ்டேட் மக்களோடான் வாழ்ந்தனான். உங்களுக்கு சிலவள தெரிஞ்சிருக்கும், இந்த எஸ்டேட் மக்களுடைய வாழ்க்கை மிகவும் கொடூரமானது, மிகவும் பயங்கரமானது. அவர்கள் பட்டினியோடு தான் வாழ்கிறார்கள். நான் அவர்களுக்கு கொஞ்சம் உடன்பாடாக இருந்ததால் அங்கத்தில் தோட்டத்து துறை செய்த ஒரு அட்டூழியத்தை அவர் இருந்த காலத்திலேயே எழுதினார். புத்தகமாக எழுதி வெளிவந்தது. அப்போது அந்த புத்தகம் வெளிவந்த சூழலில் அந்த துறையின்ட்ட வந்து ஒரு தொகை பணம் நான் தாரன், நீ இந்த புத்தகத்தை என்ன தாண்டுவேன். நான் அதுக்கு சம்மதிக்கவில்லை, நான் அதை அப்படி செய்யலாண்டுவில்லை. அப்போ இந்த கரெக்டர் கொஞ்சம் வித்தியாசம், நான் சம்மதிக்கவில்லை. அதே துறை எங்கள்கிட்ட படித்த ஒரு பிள்ளையை கெடுத்து அவள் வயிற்ற பிள்ளையோட தூங்கி செத்தவள், அதை தான் எழுதினார். அதை எழுதின உடனே அவனுக்கு அதை பொறுக்கலாம் போச்சு. அதை நிப்பாட்டுறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் நிறைய எதிர்ப்போடு எனக்கு வந்தது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன அச்சுறுத்தினது, சூப்பரிண்டன் வரையில் வந்து அச்சுறுத்தினவங்க. நான் அவள் ஒன்றுக்கும் அடுபடையில் ஆனால் அந்த புத்தகம் வெளிவந்தது. பிறகு கடைசியாக அங்கத்தை உள்ள எம்பியின் செக்ரட்டரி ஒரு நாள் வந்தார், வந்த எனக்கு சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் சம்மதிக்கிறீர்கள் இல்லை, நீங்கள் அப்படி இல்லாட்டி ஒரு தண்ணியில்லா காட்டுக்கு நீங்கள் போக வேண்டி வரும் அப்படின்னு சொன்னேன். நான் என்ன நீங்கள் கருத்துறது பிள்ளை, நான் ஒரு டீச்சர், என்னை ஒரு ஸ்கூலுக்கு தான் மாற்றலாம், ஒரு மார்க்கெட்டுக்கோ வேறு ஒரு கச்சேரிக்கோ மாற்றலாம். நான் போகிறதா இருந்தால் அங்கே பிள்ளைகள் இருக்கும், பிள்ளைகள் இருந்தால் ஜாதகப்பன் இருப்பிடம், ஜாதகப்பன் இருந்தால் ஒரு சமூகம் அங்கே இருக்கும், அங்கே சாப்பாடு இருக்கும், தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கும், நான் அங்கே தங்கிக் கொள்வேன். சரி, உங்களுக்கு நான் ஒரு ஆன்சர் போடுறேன் என்று சொல்லிட்டு போனார். அடுத்த கிழமை கடிதம் வந்தது மோதூர் பள்ளிக்கூடத்துக்கு. அவள் இதில் குறிப்பிடக்கூட வேண்டியது என்னென்னா, இப்போ மோதூருக்கு திருகோணமலையிலேருந்து பஸ்ஸில் போகிற அளவுக்கு சூழல் இருக்குது. இப்போ திருகோணமலையிலேருந்து அரைமடத்தியாலம் முக்காமடத்தியாலத்தில் பஸ்ஸுக்கு பஸ் பிரயாணத்தில் மோதூருக்கு போகலாம். நான் அங்கே இருந்த காலத்தில் அந்த வசதி இல்லை. லோஞ்சில் பிரயாணம் பண்ணுவோம், கடல் வழியாக ஒன்றரை மடத்தியாலம். அதில் இந்த கொஞ்சம் ஆழமான கடல் அது தூக்கி அடிக்கும். எனக்கு முதல் முறை ரெண்டாம் முறை கொஞ்சம் மனம் தாக்குப்படத்தான் செய்தது, ரெண்டாவது மெத்த பயங்கரம் அது. ஆனால் மூன்றாம் நாலாம் முறைகளில் அது கொஞ்சம் எனக்கு பழக்கப்பட்டு அதே பழக்கமாக போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய வேலையாக தெரியல. நான் மூதூரில் இருந்தேன், முதலில் நல்ல செல்வாக்காக இருந்தனர். பிறகு உங்களுடைய இலக்கிய பணி, ஒரு எழுத்து பணிக்காக ஒரு நூலுக்காக நீங்கள் இடமாற்றம் கூட பெற்றிருந்தீர்கள். இது சார்ந்து நாங்கள் பார்க்கிற போது ஒரு துணிச்சல் மிகுந்த, காலத்தினுடைய தேவையை எழுத்துக்களிலே பதியக்கூடிய ஒரு எழுத்தாளனாக உங்களை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய ஏராளமான எழுத்துக்கள் இடதுசாரி சிந்தனை சார்ந்த எழுத்துக்களாக இருக்கிறது. இடதுசாரி சிந்தனையோடு இலங்கை மண்ணில் எழுத வேண்டும் என்கின்ற சிந்தனை எப்படி வந்தது, யாரால் இந்த தாக்கத்துக்கு உள்ளானீர்கள்? நான் பிறந்து வளர்ந்த மட்டுவில் கிராமத்தில் ஒரு சனசமூக நிலையம் இருந்தது. இந்த சனசமூக நிலையம் ஒரு மார்க்சிச கோட்பாட்டு அடிப்படையில் இயங்கின ஒரு சனசமூக நிலையம். இந்த மார்க்சிய கோட்பாட்டை எங்களுக்கு படிப்பிச்சது, இல்லாட்டி அதை பற்றிய விளக்கங்கள் சொல்லி தந்தது இளங்கீரன், டேனியல், நீர பொன்னேன், பெனடிக் பாலன், சீனா யோகநாதன் போன்ற அப்போ அகஸ்தியர், அப்போ பிரபல்யமாக இருந்த எழுத்தாளர்களோடு மிகவும் அந்நியோன்யமாக பழகக்கூடிய சூழல்களும் சந்தர்ப்பங்களும் எனக்கு கிடைச்சிருந்தது. அந்த சூழல்கள்தான் என்ன அந்த அடிப்படையில் மாற்றினது. தவிர நான் அந்த சூழலில் எழுத என்னை அவர்கள் ஊக்குவித்த நேரத்தில் அப்போது பிரபல்யமாகவும் இப்போது பிரபல்யமாகவும் இருக்கிற எழுத்தாளர்கள் அனைவரும் என்னுடைய சிறுகதைகளை என்னுடைய ஆக்கங்களை பார்த்துருக்கிறார்கள். அவர்கள் அதற்குரிய
திருத்தத்தை நியாயத்தோடு கூறியிருக்கிறார்கள். அவர்களை நான் பின்பற்றக்கூடிய சூழ்நிலைகளை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அதனால் அந்த கோட்பாட்டில் நான் மிகவும் ஆழமாக ஊறக்கூடிய அதை பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் எனக்கு ஏற்பட்டது. உங்களுடைய சிறுகதைகள் கே.ஆர். டேவிட் சிறுகதைகள் என்கின்ற ஒரு தொகுப்பாக வெளிவந்திருக்கிறது. அதைவிட பாடுகள் என்கின்ற புத்தகம், இந்த புத்தகங்களை எல்லாம் எழுதுகிற போது நீங்கள் என்ன சவால்களை எதிர்நோக்கினீர்கள்? நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய எழுத்துக்களை படைத்த காலம் யுத்தத்துக்கு முன்னதான காலம், யுத்த காலம், யுத்தத்துக்கு பின்னரான காலம் என்று நாங்கள் அதை மூன்றாக வகைப்படுத்தி கொள்ளலாம். இந்த காலப்பகுதிகளிலே நீங்கள் எதிர்நோக்கிய சிக்கல்கள் இடர்பாடுகளை எங்களுக்கு சொல்லுங்கள். போராட்டம் செய்த வாலிபர்கள் என்னுடைய கருத்தை நிராகரிக்க இல்லை, ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் தங்களுடைய இயக்கத்தில் தங்களுடைய அமைப்பில் என்னையும் சேரும்படி கேட்டவங்கள் வற்புறுத்தினவங்கள். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எனக்கு மார்க்ச சிந்தனை ஒன்று தான் இருந்தது. மக்களுக்கூடாக மக்களுக்குரிய தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும், மக்களே மக்களே ஆள வேணும் என்ற கருத்திலே எனக்கு நிறைய உடன்பாடு இருந்ததால் அவர்களுடைய ஆயுதம் தூக்கின அந்த போராட்டத்தில் நான் வெறுக்க இல்லை, ஆனால் அதில் என்னால் இயங்க முடியாமல் போச்சு. உங்களுடைய வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்கின்ற கல்லறை என்கின்ற ஒரு நான் நினைக்கிறேன் அது ஒரு குறுநாவலாக இருக்க வேண்டும். அது என்ன அந்த பெயரே வித்தியாசமாக இருக்கிறது, அந்த பெயருக்கான காரணம் என்ன? காரணம் என்னடா, நல்ல கேள்வி. அந்த அந்த பெயருக்குரிய காரணம் ஒரு மயானத்தில், இப்போ குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய மயானத்தில் கட்டிடங்கள் நிறைய கட்டப்படும், சமாதிகள் நிறைய கட்டப்படும். ஆனால் அந்த சமாதிகள் பார்வைக்கு அழகாக இருக்குமே ஒழிய அந்த சமாதிக்கு உரியவர்களின் வாழ்க்கை சமூகத்துக்கு தேவையானதாகவோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கை சமூக பொருத்தப்பாடு மிக்கதாகவோ இருக்காது. ஆகவே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று நான் சொல்கிறது காரணம் அந்த சமூக உடன்பாடு ஒரு போலித்தனமானது. அந்த சமூக நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முழுமையாக அடிபணிஞ்சு போகிறது தவறு, அது ஒரு போலியானது என்பதை காட்டுவதற்காகத்தான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்ற பெயரை நான் அதற்கு கொடுத்திருந்தேன். நீங்கள் மலையகம் சார்ந்தும் உங்களுடைய எழுத்துக்கள் இருந்திருக்கிறது, ஏனென்றால் நீங்கள் மலையகத்திலும் உங்களுடைய கல்வி பணியை முன்னெடுத்திருக்கின்றீர்கள். அது தவிரவும் நீங்கள் பிற்பாடு கிழக்கு மாகாணத்திலும் அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாணம் சார்ந்த இடங்களிலும் உங்களுடைய எழுத்து பணி உங்களுடைய அரசு பணியோடு எழுத்து பணியை மேற்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்போ வித்தியாசமான சமூகங்கள் வித்தியாசமான மக்களோடு நீங்கள் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த இவற்றுக்கிடையிலான வேறுபாடுகள் எப்படி இருக்கிறது? சமூக அமைப்பை பொறுத்தவரையில் ஒவ்வொரு இடத்துக்கும் மலையகம், இப்போ நான் என்ற வாழ்க்கையை வச்சு சொல்கிறதாக இருந்தால் மலையகத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன், அந்த மக்களுடைய வாழ்க்கை வித்தியாசமானது. புத்தளத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன், அந்த மக்களுடைய வாழ்க்கை வித்தியாசமானது. கொழும்பில் நான் வாழ்ந்திருக்கிறேன், கொழும்பு மக்களுடைய வாழ்க்கை வித்தியாசமானது. இந்த அடிப்படையில் நான் அதை அந்த அந்த வித்தியாசமான வாழ்க்கையை மாற்ற வேணும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்க இல்லை. ஆனால் இந்த மக்களும் மக்களுக்குரிய போராட்டத்தில் ஈடுபட வேணும் என்ற பொது சிந்தனை இருந்ததை ஒழிய இடத்துக்கிடம் மாறு கொள்கையை மாத்திர தன்மைகள் என்னிடம் இருக்க இல்லை. உங்களுடைய எழுத்துக்கள் இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் 5-6 புத்தகங்களாக வெளிவந்திருக்கிறது. வெளிவராத எழுத்துக்கள் இன்னும் இருக்கிறதா? ஓ, நிறைய இருக்குது. அதை நீங்கள் வெளியிட வேண்டும் என்கின்ற அதுக்கு இப்போ இதை சொன்னால் மற்றவை ஏற்றுக்கொள்கிற கஷ்டம் என்று விட்டு எல்லோரும் உத்தியோகம். ஆனால் நான் அவைகிட்ட இப்போ சிலதுகள் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன் சொன்னால் இப்போ என் மகனுக்கு எனக்கு காது தாரதுக்கு உடன்பாடு இருக்கும், அவன் பெண் ஜாதி விருப்பாகும், அது அவையின் குடும்பத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். அதால் நான் எந்த காலத்திலையும் 800 காசை வாங்கி என் புத்தகத்தை வழிகிட போகணும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. எனக்குரிய பென்ஷனும் என் மனசுக்குரிய பென்ஷனும் எங்களுடைய சாப்பாட்டு மற்றது என்னுடைய பேரை பிள்ளையோ ஒன்று வீட்டில் இருக்குது, மற்றவங்களும் 2 பேர் ஏன்னா 3 பிள்ளையர் 2 பேர்
கனடாவில் ஒரு ஆள் இங்கே ஒர்க் சூப்பரனாக இருக்கிறான். அதை செய்வேன் ஒழிய மற்றபடி வேட்டை காசு வாங்கி நான் இந்த லக்கியத்தை படைக்கணுமோன்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஒரு ஒரு நேர்மையான ஒரு எழுத்தாளர் தன்னுடைய படைப்புகள் தன்னுடைய சொந்த பக்க பணத்திலேயே வெளிவர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுடைய அந்த எண்ணம் இந்த வயதிலும் எங்களை வியக்க வைக்கின்றது. இன்னும் பல விடயங்கள் உங்களுடைய எழுத்துக்கள் துறை சார்ந்து பேசலாம். ஐயா, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களிலே எப்போதும் புரட்சிகரமானதாகவே இருக்கிறது, புரட்சிகரமானதாகவே இருக்கிறீர்கள். சிலர் புத்தகங்கள் எழுதுகிறவர்கள் அதன் மூலம் ஒரு வருமானத்தை ஈட்டிக்கொள்வதற்கு முயற்சிப்பார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனரஞ்சகமான எழுத்தாளர்கள் முழுநேர எழுத்தாளர்களாக ஒரு மாத வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே பல படைப்புகளை படைக்கிறார்கள். அவை சில வேளைகளிலே ரசிக்கத்தக்கவாறாக இருக்கிறது, பலது அவர்களுடைய வருமானத்துக்காக எழுதப்படுகிறது என்று தெரிகிறது. நீங்கள் எழுதிய புத்தகங்கள் மூலம் நீங்கள் வருமானம் பெற்றுக்கொண்டது உண்டா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் நான் அதில் ஒரு குறைஞ்சளவு புத்தகத்தை தான் அடிக்கிறேன். நான் அடித்து அந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய ஆக்களுக்கு மட்டும்தான் நான் அதை கொடுப்பேன், இலவசமாக கொடுப்பேன். அந்த ஒரு சிந்தனை எனக்கு இருக்கிறதால நான் இந்த புத்தக வெளியீட்டில் உழைச்ச நான் அல்லது சில லாபங்களை தேடிந்தான் என்று சொல்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. ஒரு முறையெல்லாம் கிளிநொச்சியில் இயங்குகிற அநாத புள்ளிகள் இந்த அமைப்புக்கு இந்த நூல் வெளியீட்டில் கிடைச்ச அவ்வளவு பணத்தையும் நான் அவர்களுக்கே கொடுத்திருக்கிறேன். அதுலேயும் எனக்கு மன திருப்தி இருக்கு. அதனால தான் நான் அந்த அப்படியான சூழ்நிலைகளை அப்படியான செயற்பாடுகளை நான் விளங்கிக்கோ நான் விரும்புகிறது. அது சமுதாய பொருத்தப்பாடம் இருக்குமென்று நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களுடைய எழுத்து துறை வரலாற்றிலே எத்தனை புத்தகங்களின் மூலமாக ஒரு வெளியீட்டு விழா அளவிலே செய்திருக்கிறீர்கள், எத்தனை புத்தகங்களே சாதாரணமாகவே வெளியிட்டிருக்கிறீர்கள்? நான் சகல புத்தகங்களுக்கும் வெளியீடு நடத்தினான். இன்றைக்கு ஒரு நாவல், மூன்று குறுநாவல், அஞ்சு சிறுகதை தொகுப்பு, இத்தனைக்கும் வெளியீடு நடத்தினான். ஒரு வெளியீட்டில் கூட நான் லாபத்தை எதிர்பார்க்கவும் இல்லை, லாபத்தை பெற்றுக்கொள்ளவும் இல்லை. லாபம் என்பதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி அந்த நூல்களின் ஊடாக கிடைத்தது? நிச்சயமாக கிடைச்சது. மற்றது நான் விரும்பாத ஒன்று எப்போ எழுத நினைக்கிறது இல்லை. விரும்பாத ஒன்று எப்போ எழுத, இப்போ எங்களுடைய தமிழினத்தின் அமைப்பில் எங்களோட போராட்ட பொடிகள் சாதித்தவைகள் மிகப்பெரியவை. ஆனால் நான் அவைகளை ஆதரிக்கிறேன் ஒழிய அதைக்காக நான் செயற்பட மாட்டேன். என்ன காரணம் அதற்கு? இந்த காரணம்ன்றா, அது ஒரு ஒரு இளந்தலைமுறையால் ஆயுதங்களை கண்டபடி தூக்கி அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினது ஒழிய அது அதில் மக்கள் குழுக்கள் சம்பந்தப்பட்டவை இல்லாட்டி மக்கள் குழுக்களை இந்த பொடிகள் ஏற்றுக்கொண்டவங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். அப்போ நீங்கள் ஒரு மக்கள் புரட்சியை விரும்புபவராக இருக்கிறீர்கள், தனி குழுக்களினுடைய புரட்சியை விரும்பாத ஒருவராக. உங்களுடைய எழுத்துக்களும் அது சார்ந்து இருந்ததா அந்த எண்ணங்களை உங்களுடைய எழுத்துக்களினூடாக வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள்? நிச்சயமாக வெளிப்படுத்தியிருக்கிறேன். இந்த அநேகமான கதைகளை உற்று கவனித்தால் அதில் ஒரு மக்கள் போராட்டத்தை இவன் ஆதரிக்கிறான், அதுக்காகத்தான் எழுதுகிறான் என்ற எண்ணம் வாசகனுக்கு தானே கிடைக்கும். கே ஆர் டேவிட் என்கின்ற பெயர் ஈழத்து எழுத்துலகத்திலே மிகவும் பரிச்சயமான ஒரு பெயர். பழைய எழுத்தாளர்கள், பழம்பெரும் எழுத்தாளர்கள் எல்லாம் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பெயராக இருக்கிறது. நீங்கள் இளம் எழுத்தாளர்களுக்கு எதை சொல்ல விரும்புகிறீர்கள் ஆலோசனையாக புதிய எழுத்தாளர்களுக்கு? ஒரு அருமையான கேள்வி. இந்த இளம் எழுத்தாளர்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறை என்று சொல்லி இல்லாட்டி ஆலோசனை வழங்குறதுக்கு என்று சொல்லி ஒரு அமைப்பு இந்த மண்ணில் இல்லை. இப்போ இப்போத்தே கதைகளை வாசி பார்த்தா கூடுதலாக இந்த காதல் கூட தொடர்புபட்ட கதைகளைத்தான் எழுத பார்க்கிறோம். அதிலேயும் அந்த அந்த சம்பவத்தை சொல்லி முடித்தால் எழுதி முடித்தால் அது ஒரு இலக்கிய படைப்பு என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் சிறுகதை இலக்கியத்துக்கு, குறுநாவல் இலக்கியத்துக்கு
நாவல் இலக்கியத்துக்கண்டு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகள் படி ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறதால அது ஒரு இலக்கியமாக அமையும் என்றதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த இலக்கியத்துக்கு ஊடாக அந்த வாசகன்ற மனதில் ஏதோ ஒரு விதியை நாங்கள் விதைக்க முயற்சிக்க வேண்டும். ஒரு தாக்கத்தை அந்த வாசனை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். உங்களுடைய இந்த செய்தியும் இந்த ஆலோசனையும் இளைய எழுத்தாளர்களுக்கு ஒரு கனதியான ஆலோசனையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் புதிதாக ஒன்றை இப்போது இருக்கக்கூடிய சூழலிலே எழுத நினைத்தால் எதை பற்றி எழுதுவீர்கள்? நான் அதே மார்க்சிஸ்ட் எழுதுவேன், அதுலேருந்து நான் மாற மாட்டேன். இந்த காலத்துக்கும் அது பொருந்தும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? பொருந்தாது, அதுக்கும் நான் தெரியும். இது அருமையான கேள்வி. இந்த காலத்துக்கும் அது பொருந்தாதுன்ற நான் தெரியும். ஆனால் என்றைக்கோ ஒரு காலத்தில் அந்த மார்க்சிஸ்ட் சிந்தனை எடுபடும். அது அதற்காக தான் நான் எழுத விரும்புகிறேன். இந்த காலத்துக்கு பொருந்தும் என்றதுக்காக அந்த இப்போ நான் அண்மையில் ஒரு கதையை கொண்டு வாங்கிச்சேன். அந்த கதையில் அந்த பொம்பளை உறுதி கல்யாணம் முடிக்கிறாள், கல்யாணம் முடித்து போட்டு புருஷனோடு வாரான். அவன் இப்போ அவளை பார்த்து இவன் பெருமைப்படுகிறான். அந்த பெருமையோட அந்த கதை முடியுது. அவன் அவளை பார்த்து பெருமைப்பட்டுங்கிறத நான் சொல்லி என்னதுக்கு ஐயா சமுதாயத்துக்கு பயனில்லை. புது கல்யாணம், புது பொம்பளை மாப்பிள, புது வாழ்க்கை ஆரம்பம், அதுகளுக்கு சில உடன்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை நான் கதையாக எழுதி போட்டு அதை நான் கதை எழுதிட்டு சொல்ல நான் தயாராக. அதில் அதுக்கூடாக ஏதோட்டு சொல்ல வேணும். சம்பவத்தை எழுதுறது இல்லை, சம்பவம் என்னத்தை சொல்லுதண்டுதான் கேள்வி. ஒரு தோட்டத்துறையினுடைய அராஜகத்துக்கு எதிராக எழுந்த உங்களுடைய எழுத்து இன்றைக்கு வரைக்கும் பயணித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களா? எதை எதையெல்லாம் வாசிப்பீர்கள்? ஓ, இது இப்போ தொடர்ந்தும் நான் இப்போ என் அறையை நீங்கள் பார்த்துட்டு தான் தெரியும். நான் தொடர்ந்து இப்போவும் வாசி கொண்டு தான் இருக்கிறேன். அது சம்பந்தமான தகவல்களை தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் அதுக்கு உடன்பாடாக இப்போ நான் அண்மையில் கூட பூண்டுலையாக போயிருந்தேன். அந்த பூண்டுலையாக்கு வாழ்க்கை இப்பெல்லாம் எவ்வளவோ மாறுபட்டு போச்சு. அந்த மலையக மக்கள் குழம்புக்கு வந்து செட்டில் ஆகி, கண்டிக்கு வந்து செட்டில் ஆகி, அங்கே உள்ளது அங்கே வாழ்க்கையில அமைச்சு, அதால் அந்த இதில் விடுதலை பெற வேணும் என்ற ஒரு எண்ணம் அங்கே மிக குறைவாகவே இருக்குது. ஏனென்றால் அவை இந்த பொருளாதார தாக்கம் மாறுபட்டிருக்கு. ஒரு உண்மையான எழுத்தாளன் சமூக அக்கறையோடு பயணிக்கின்ற பேனைகளுக்கு சொந்தக்காரனாக இருப்பான். அப்படியான கனதியான படைப்புகள் உங்களுடைய படைப்புகளாக இருக்கின்றது. நிறைவாக எங்களுடைய நிகழ்ச்சியினூடாக படைப்புலகத்திற்கு, ஈழத்து படைப்புலகத்திற்கு நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீர்கள்? ஓ, இது நீண்ட வரிசையில் சொல்லப்பட வேண்டியது. சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், அந்த சமூக நிகழ்வுகளை வாசகருக்கு சமூகத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் சொல்ல வேணும், எழுத வேணும் என்றதை தான் நான் இன்றைய இளந்தலைமுறைக்கு சொல்லுவேன். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய கருத்துக்கள் மூலமும், ஆழமான சிந்தனைகள் மூலமும், உங்களுடைய புரட்சிகரமான எழுத்துக்கள் மூலமும் ஒரு சமுதாயத்தை உங்களால் இயன்றவரை எழுத்துக்களினாலே சீர்திருத்துவதற்கு முற்பட்டிருக்கிறீர்கள், சீர்திருத்தவும் செய்திருக்கிறீர்கள். வாழ்க்கை ரீதியாகவும் நீங்கள் பல சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் இந்த எழுத்து பணி சார்ந்து அனுபவித்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்வியல் நிகழ்வுகளை எங்களோடு எங்களுடைய எழுத்தாளர் நிகழ்ச்சியினூடாக பகிர்ந்து கொண்டமைக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிப்பதோடு உங்களுடைய எழுத்துக்களுக்காகவும் பணிகளுக்காகவும் தொலைக்காட்சி சார்பாக ஒரு இளைய எழுத்தாளர் வட்டம் சார்பாக உங்களை வாழ்த்தி வணங்கி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம்.